ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பிரிதான கிருபையால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர், தம்முடைய மகத்துவங்களை விளங்க பண்ணுகிறவர், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணுகிறவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்க 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 அவர் தம்முடைய பிரசன்னத்தை தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? நீங்க இருக்கிற இடத்திலே இதை பார்க்கக்கூடியவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், நம்ம சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் பிரசன்னம் நம் மத்தியில மிகுதியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். காரணம் வசனம் சொல்லுகிறது, நிறைவானவர் நம் மத்தியில வரும்போது குறைவானது எல்லாம் ஓய்ந்து போகும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான ஆவியானவர் இன்றைக்கு உங்க மத்தியில உலாவ போகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா? எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. யஜமானனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், அடி உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, நீங்க பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, யஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. யஜமானனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழை
அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ யஜமானனே என் இயேசு ராஜனே. அப்படியே அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மை நடத்துகிறவர். உங்களுக்கு வழி இல்லாத இடங்களில் வழி காட்டுகிறவர். உங்க குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஜபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், நெருக்கங்களை மாற்றுகிறவர். உன் வெக்கத்துக்கு பதிலாய் உனக்கு சிங்காரத்தை தருகிறவர். தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார், தொடர்ந்து நடத்துவார். ஆவியானவர் பாதுகாத்து அற்புதமான பாதையில உங்க ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை துதிப்பீர்களா? அவரை மகிமைப்படுத்துவீர்களா? அவர் காரியங்களை வாய்க்கப்படி நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? அப்பாவும் சந்நிதியில் அக மகிழ்ந்து களி கூறுவே சப்பாவுன் சந்நிதியில் தான் அக மகிழ்ந்து களி கூறுவே எப்போது உம்மை காண்பே நான் எப்போது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் இதயம் யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே என் தேச எல்லையெங்கு அப்பா நீராள வேண்டும் என் தேச எல்லையெங்கு ஏ சப்பா நீராள வேண்டும் வறுமை எல்லாம் மாறணும் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் யஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எங்க குறைகளை நிறைவாக்குகிறவர், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அற்புதமான பாதையில வழிநடத்துகிறவர். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுக்கும் விலகி காத்து நன்மையும் கிருபையும் விளங்க பண்ணி, தெய்வ விளங்க பண்ணி, இரக்கங்களை விளங்க பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த கிரேஸ் தொலைக்காட்சியை எங்களுக்கு தரிசனமாய் தந்ததே அவர்தான். தந்த ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்னார், நீ காற்றையும் காண மாட்டே, மழையும் பார்க்க மாட்டே, உன் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டிருக்கும். இதுதான் ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்துவம். வேதத்திலிருந்து அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து இந்த நாள் வரை நாங்கள் தேவ சமூகத்தில் வைத்து அறிக்கை செய்து ஜெபித்து வருகிறோம். காற்றையும் காணல, மழையும் பார்க்கல, ஆனா வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்பி கொண்டே வருகிறார். உலகத்தில் பல இடங்களிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து அநேகர் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளவும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் அவர் தான் எங்களை நடத்துகிறார். காரணம், அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயல்களில் வல்லமை உள்ளவர். அவர் எதை சொன்னாரோ அதையே செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஒரு முறை கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? காற்றை நான் காணவில்லை, மழையும் நான் பார்க்கவில்லை, அப்பா காற்றை நான் காணவில்லை, மழையும் நான் பார்க்கவில்லை, வாய்க்கால்களை நிரப்பினீ, எங்க வாய்க்கால்களை நிரப்பினீ, உலகெங்கும் ஓட செய்தீர், உலகெங்கும் ஓட செய்தீர் எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, யஜமானனே யஜமானனே, என் இயேசு ராஜனே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. சொல்ல முடியுமா? உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, இறைவா யாரும் உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே, இறைவா யாரும் இல்லையே, உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், என் இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே. There is no one like you, O Lord. No one
like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one to love me, Lord. There is no one to like me, Lord. There is no one to care me, Lord, like you, oh my Lord. Jesus, like you, oh my Lord. There is no one to love me, Lord. There is no one to care me, Lord. There is no one to heal me, Lord. No one like you, Lord. Jesus, no one like you, Lord. Oh, my pole, ennai thaangida. Oh, my pole, ennai thetida. உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்கள். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவரை நீங்கள் துதிக்க 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 உங்க சூழ்நிலைகள் மாறும், நெருக்கும் மாறும். துதி கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேல ஒரு தேவ பிரசனம் இறங்கி வரும். கர்த்தர் தம்முடைய பிரசனராய் உங்க மத்தியில இறங்கி வருவார். அவர் வந்து அவங்க நிலைமை மாறும் தெரியுமா? உங்க சூழ்நிலை மாறும் தெரியுமா? உங்க பலவீனம் மாறும் தெரியுமா? உங்க போராட்டம் மாறும் தெரியுமா? இன்னைக்கு நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், உதவிக்காக நாடிக்கொண்டிருக்கலாம். உதவி செய்கிறவர் உன் அருகாமையில் இருக்கிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ளவரிலும் பெரியவர், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவன். இந்தியாவை நேசிக்கிறார், இந்தியாவில் உள்ள ஜனங்களை நேசிக்கிறார், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தன் பக்கமாய் திருப்ப முடியாய் தம்முடைய பிள்ளைகளை ஏவி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களை சந்திக்க உங்க நடுவில் வந்திருக்கிறார். உங்க நிலைமை மாறுகிறது, உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்க நெருக்கங்கள் மாறுகிறது, உங்க போராட்டங்கள் மாறுகிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை உயர்த்த உயர்த்த காரியங்கள் மாறும். அவரை உயர்த்த உயர்த்த நெருக்கங்கள் மாறும். அவரை உயர்த்த உயர்த்த போராட்டங்கள் மாறும். ஒரே முறை சேர்ந்து என்னோடு கூட சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை காத்திட யாரும் இல்லை.
இயேசப்பா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை காத்திட யாரும் இல்லையே. இயேசப்பா யாரும் இல்லையே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவரே, ஒருவராய் நின்று அற்புதங்களை செய்கிறவரே, பொய் சொல்லாத தெய்வமே, மனமாறாத தெய்வமே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரே, செயல்களில் வல்லமை உள்ளவரே, யோசனையில் பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறவர் நீர் அல்லவா? உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியின் வாயலாய் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க மத்தியில் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, கிருபையை விளங்க பண்ணி, தயவை விளங்க பண்ணி, இரக்கத்தை விளங்க பண்ணி, அவங்க சூழ்நிலைகளை மாற்றி உம்மோடு இணைந்து அவர்கள் தொடர்ந்து உம்மை துதிப்பதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொன்னீங்கள, இந்த ஜனங்களை எனக்காகவே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்பதாய் சொன்னீங்களே. உங்க வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இரக்கம் செய்ய முடியாது, ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாமே துதிக்கட்டும், அவர்கள் எல்லாமே மகிமைப்படுத்தட்டும். ராஜாவே, நீ சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமை உள்ளவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குறைகளை நிறைவாக்குங்கப்பா, மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா, தெய்வ விளங்க பண்ணுங்கப்பா, இரக்கத்தை விளங்க பண்ணுங்கப்பா. எல்லா நெருக்கமும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், வியாதி படுக்க இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், மரண போராட்டம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், பண கஷ்டம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கடனை அடைப்பதற்கான வழிகளை திறந்து விடுவீராக, வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் உயர்த்தப்படுவதாக, திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக, திருமணம் நடந்து பிள்ளை இல்லையே என்று தவிக்கிற உம்முடைய பிள்ளைக்கு உம்முடைய சுதந்திரம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். உங்க மகிமை வெளிப்பட முடியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா நெருக்கமும் மாறட்டும் டாடி, எல்லா போராட்டமும் மாறட்டும் டாடி. ஊழிய பாதையில முன்னேறி கடந்து போக உதவி செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ண முடியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ச்சியாக வழிநடத்தும் ஒவ்வொருவரும் மேலும் இரக்கமாக இருங்கப்பா. உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உம்மை துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே தான் இருக்கப் போகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு நாம் வந்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, அவரோடு வாழ பழகுங்க. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. நல்ல நண்பனாய், தகப்பனாய், தாயாய், கூட நிற்கக்கூடியவர்களாய், கைவிட்டு விலகாதவர்களாய் அவர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் நிலைமையை மாற்றுவார். அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். இந்த நிகழ்ச்சி முடிந்தாலும், நீங்கள் எந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும், அப்படியே கர்த்தரை துதித்து கொண்டே உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் இருதய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கட்டும், துதித்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் மகிமையை வழங்க பண்ணுவார். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா ஆப்பில் 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறவங்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஃபேஸ்புக் யூடியூப் பேஜிலையும் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஊழியத்தில் எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி நடத்துவதற்கு
அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், தேவன் இரக்கத்தை விளங்க பண்ணுவார். கீழே பார்க்கிற தொலைபேசி எனக்கு உங்களுக்கு ஜெபங்கள் தேவைப்படமானாலும் ஆலோசனைகள் தேவைப்படமானாலும் எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை கொடுக்கவும் காத்திருக்கிறோம். ஏராளமான ஜனங்கள் தொலைபேசியின் மூலியமாய் ஆலோசனை பெற்று நன்மை பெறுகிறார்கள், அதே நேரத்தில் ஜெபித்துக் கொள்கிறார்கள். அற்புதத்தை நாங்கள் செய்வதல்ல, ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் அருகாமையிலிருந்து செய்கிறார். இயேசுதான் அற்புதமானவர், அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், அவர் தான் நடத்துகிறவர். நாங்கள் எல்லாம் கூட மறைந்து போயிடுவோம், அழைத்த ஆண்டவர் மறைக்கவே மாட்டார். அவர் மறைகிறவர் அல்ல, அவர் ஜீவனோடு கூட இருக்கிறவர். தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார். தொடர்ந்து உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறவரை உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானமாயிருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென்.